கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இன்னைக்கு நம்ம யோவான் 4:4 வசனத்திலிருந்து தியானிக்க இருக்கிறோம். யோவான் 4:4 ஜெபத்தோடு இந்த செய்திக்குள்ளே கடந்து சொல்லும். ஓம் பாதம் பணிந்தேன் என்னாலும் துதியே உம்மை என்று யாரை பாடுவேன். இசையா உந்தன் அன்பு வெல்லம் பொங்கோதே, இசையா உந்தன் அன்பு வெல்லம் பொங்கோதே. பரிசுத்தமே பரவசமே பரனே சருவே வரம் பொருளே, தேடினதால் கண்டடைந்தேன் பாடிட பாடல்கள் ஈந்தளித்தீர். தேடினதால் கண்டடைந்தேன் பாடிட பாடல்கள் ஈந்தளித்தீர். புது கவியால் புது பலனால் புதிய கிருபை புது கவியால் நிரப்பினிதாம் நடத்துகிறீர். நூதன சாலோமில் சேர்த்திடுவீர், நிரப்பினிதாம் நடத்துகிறீர், நூதன சாலோமில் சேர்த்திடுவீர். நெருக்கத்திலே உமை அழைத்தேன், நெருங்கி உதவி எனக் அளித்தீர். திசை கட்டங்கம் அலைந்திடாமல் தீவிரம் வந்தமை தாங்குகிறீர். திசை கட்டங்கம் அலைந்திடாமல் தீவிரம் வந்தமை தாங்குகிறீர். யார் முன் செல்லும் ஓம் சமூகம் எனக்கு அளிக்கம் இலை பாருதல், உமது கொலம் ஓம் தடியம் ஒன்மையா என்னையும் தேற்றிடுதே. உமது கொலம் ஓம் தடியம் ஒன்மையா என்னையும் தேற்றிடுதே. கனி செடி நீர் நிலைத்திருக்கும் கொடியாய் அடியேன் படர்ந்தொங்கிட, கிளை நறுக்கி கலை பிடுங்கி கத்தரே காத்தமை சுத்தம் செய்தீர். கிளை நறுக்கி கலை பிடுங்கி கத்தரே காத்தமை சுத்தம் செய்தீர். என் இதய தெய்வமே நீர் எனது இறைவா ஆறுயிரே, நேசிக்கிறேன் இயேசுவேவாம் நேசமுகம் என்று காண்டிடுவேன். நேசிக்கிறேன் இயேசுவேவாம் நேசமுகம் என்று காண்டிடுவேன். சீருடனே பேருடனே சிறந்து ஜொலிக்கம் கொடுமுடியேல், சீக்கிரமாய் சேர்த்திடுவீர். சீயோனை வாஞ்சித்து நாடுகிறேன், சீக்கிரமாய் சேர்த்திடுவீர். சீயோனை வாஞ்சித்து நாடுகிறேன். இயேசுவின் நாமத்தினாலே ஜெபங்கள் பிதாவே, ஆமே. கர்த்தரே பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். எல்லாரும் சந்தோஷமா இருப்போம். இப்ப யோவான் 4:4 தியானித்துக் கொண்டிருக்கிறோம். இதுக்கு ஒரு தலைப்பு நான் உங்களுக்கு சொன்னேன், ஜீவ நதி, லிவிங் வாட்டர் அப்படின்னு ஒரு தலைப்புல நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். இந்த ஜீவ தண்ணீரை கொடுப்பது யார் அப்படிங்கிறத நேற்று நான் உங்களுக்கு காமிச்சேன். வேதத்துல அவரை எப்படி அவர்களை பார்த்துருக்கோம், ஒவ்வொரு காரியமா நேற்று நம்ம பார்த்தாச்சு. இப்ப அவர் எதிர் வழியாக போண்டிருக்கோம், சமாரியா நாட்டின் வழியாக அவர் செல்ல வேண்டியிருக்குது. இந்த சமாரியா நாட்டின் வழியாக அவர் செல்ல வேண்டியிருக்குது. இந்த சமாரியா நாட்டு வழியாக செல்றதற்கு அவர் தெரிந்து கொண்ட பாதை ரொம்ப முக்கியம். பிள்ளைகளை பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏன் எனக்கு சந்தோஷமா இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம இந்த வேதத்தை தியானிக்க 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 நம் ஆண்டவருடைய கிட்ட செருங்கி, தம்பி எப்படி பார்க்கறேன், சம்மந்தி அம்மா, பாண்டி, இஸ்ரேல், கேன்டீன்ல இருக்கிற அக்கா, எல்லாரையும் பார்க்கும்போது சந்தோஷமா இருக்கு. கோயம்புத்தூர்லேருந்து ஒரு அக்கா இருக்கா, இவங்களெல்லாம் பார்க்க 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 ஏன் எனக்கு சந்தோஷமா இருக்குன்னா, நம்ம பரலோகத்துக்கு போகும்போது ஒரு குடும்பமாக செல்ல இருக்கிறோம். அந்த குடும்பத்தை நம்ம பார்க்கறதுக்கு இப்போ இதெல்லாம் ஒரு பேக்ரவுண்டாக நம்ம பார்க்குறோம். இப்போ ஆண்டவர் அன்னைக்கு அந்த ஒரு பெண், அவள் புறஜாதியார் பெண், அவளுக்கு தண்ணீரை தரைங்கிறார். என்ன தரைங்கிறார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஜீவ தண்ணீரை கொடுக்குறேன் அப்படிங்கிறார். இந்த ஜீவ தண்ணீரை அவர் கொடுக்குறார் அப்படின்னு கேட்டால், அதன் மூலமாக நம்ம என்ன நம்ம கற்றுக்கொள்ள போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த பெண்ணை யாருமே அக்செப்ட் பண்ணலை, யாருமே அக்செப்ட் பண்ணல. ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து
இந்த ஒரு பெண்ணை பார்க்கறதுக்காக எதன் வழியாக செல்கிறார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு பாதையின் வழியாக இயேசு யூதாவை விட்டு கலிலேயா போனார் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். 3:25 3:22 இவர்களுக்கு பின்பு இயேசு அவருடைய சீஷர்களும் யூதேயாவுக்கு வந்தார்கள். அவர்கள் யூதேயாவுக்கு வந்துட்டாரு. இப்போ யூதேயாவில் இருந்து என்ன செய்யறாருனா, 4:2 யூதேயாவை விட்டு மறுபடியும் கலிலேயாவுக்கு போயிடும். இந்த கலிலேயாவை போறாரு. இப்போ என்ன ஒரு பிரச்சனை அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு பாதை வழியாக போக வேண்டியிருக்குது. அந்த பாதை யார் இருக்காங்கன்னா, புறஜாதியாக இருக்கிறாங்க. எங்கள் ஒரு சம்பந்தமா அன்னைக்கு அவங்க சொல்லிட்டு இருக்காங்க, அவங்களுடைய தாய் ஒரு பிராமின். சரிங்க, அவங்க தாய் ஒரு பிராமின். அவங்க அவங்கள பற்றி அவங்க அதை சொல்கிறாங்க, எனக்கு ஆச்சரியமாக இருந்துச்சு. அவங்க எவ்வளோ ஆச்சாரம் பார்ப்பாங்க அப்படின்னு கேட்டோன்னா, அந்த கொடியில் அவங்க ட்ரெஸ்ஸை போட்டிருப்பாங்க, துவைச்ச ட்ரெஸ்ஸை. அது மற்றவங்க ட்ரெஸ் அது மேலே படக்கூடாதுங்கிறதுக்காண்டி அதை உயரமாக கட்டியிருப்பாங்க. கட்டி ஒரு ஒரு குச்சை வச்சு மேலே கஷ்டப்பட்டு அதை போட்டு எடுப்பாங்க. அப்போ எவ்வளோ தூரத்துக்கு அவங்க வந்து அந்த ஆச்சாரங்கிறத அவங்க பார்க்குறாங்க. அதுபோல் இங்கே இருக்கிற யூதர்களில் அதாவது இங்கே இருக்கிற பிராமினெல்லாம் கம்பேர் பண்ணும்போது யூதர்கள் பார்த்தீங்கன்னா ஹை ஸ்டாண்டர்ட். அப்படி ஒரு வித்தியாசமான ஒரு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அந்த பெண்ணுக்கு ஒரு அறிவு இருக்குது. வாசிக்கிறப்போ 9 யூதர்கள் சமாரியோடு சம்பந்தம் கலாதவர் அப்படின்னாலே சம்பந்தம் கலாதது கிட்டே வரமாட்டாங்க, கிட்டே வரமாட்டாங்க. அவங்க வாழ்கிற ஊர் வழியாக கூட போக மாட்டாங்க. அப்படிப்பட்ட ஒரு ஆச்சரியமான ஒரு இடத்துல தான் அவர் வந்து வருகிறார். சரி, இப்போ 3:25 ஆண்டா அங்கே என்ன நடக்குது அப்படின்னா, ஒரு வாக்குவாதம் நடக்குது, ஒரு சண்டை நடந்துட்டு. இந்த சண்டை அவருக்கு பிடிக்காது, அதனால் என்ன செய்கிறாரு, அதை விட்டுட்டு போகிறார். இப்போ ஒரு தீர்க்க தரிசன வசனம் நிறைவேற போகிறது, அதை நான் அவங்களுக்கு காண்கிறேன். புரிஞ்சுக்கணும், மத்தேயு 12:17 மத்தேயு 12:17 ஏசாயா தீர்க்க தரிசன உரைக்கப்படுகிறது. இதோ நான் தெரிந்து கொண்ட என்னுடைய தாசன், என் ஆத்மாவுக்கு பிரியமாயிருக்கிற என் நேசர், என் ஆவியை அவர் மேல் அமர்ப்பினேன், அவர் புறஜாதியாருக்கு நியாயத்தை அறிவிப்பார். புறஜாதியாருக்கு நியாயத்தை அறிப்பார். அடுத்து அவருடைய கேரக்டர் எப்படி இருக்குன்னா, வாக்குவாதம் செய்ய மாட்டார். கூக்குற வாக்குவாதம் செய்ய மாட்டாரே ஒன்று, வாக்குவாதம் நடக்கிற இடத்த விட்டு இது கிளம்பிடுவார். இது அவருடைய ஒரு விசேஷமான ஒரு கேரக்டர். ஸோ அப்போ இந்த மத்திய 12:17 உள்ளது நிறைவேறணும். கண்டிச்சு அதை விட்டுட்டு வருகிறார். 4:17 இங்க ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவ ஒரு தீர்க்க தரிசியாக தன்னை வெளிப்படுத்துகிறார். அவர் மேசியான தன்னை சொல்லுகிறார். ஆனால் மற்றவங்க புரிந்து கொள்றது ஒரு தீர்க்க தரிசியாக. இப்ப 4:17 நம்மளுக்கு வாசிக்கும், அவர் சமரியா நாட்டின் வழியாக போக வேண்டிய இருந்தபடியினால், போக வேண்டியபடியாக இருந்ததுனால் அப்படின்னா அதுக்கு ஒரு நோக்கம் இருக்குது. அதாவது ஹீ ஹேஸ் டு அப்படின்னு இங்கிலீஷ் ஹீ ஹேஸ் டு அதன் வழியாக போக வேண்டியிருக்கு. அதற்கு ஒரு கிரேக்க வார்த்தை கொடுத்துருக்கு, டில் டிஐடிஇஐடிஇஐடி அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இது அவராக எதையுமே செய்ய மாட்டாங்க. ஆண்டவராக இயேசு எது செய்தாலும் அது பிதாவின் சித்தத்தின்படி தான் செய்வார். சரியா, 32:34 அதற்கு இயேசு, நான் புசிப்பதற்காக நீங்கள் அறியாத ஒரு போஜனம் எனக்கு உண்டு அப்படி சொல்றாரு. என்ன அர்த்தம் கேட்டீங்கன்னா, 34 இயேசு அவர்களை நோக்கி, நான் என்னை அனுப்பினருடைய சித்தத்தை வெளி செய்வதே அவருக்கு உடைய கிரியை என்னது அப்படின்னா, ஒரு சித்தம் அப்படின்னு ஒன்று இருக்குது. ஒரு உதாரணம் நான் உங்களுக்கு சொல்கிறேன். என்னுடைய ஒரு சீஷன், பேரெல்லாம் சொல்ல மாட்டேன், ரொம்ப எனக்கு நெருங்கிய சீஷன், எங்கே இருந்தாலும் என்கிட்ட வந்து செய்தி கேட்டுட்டு அவர் போவார். அவர் ஆஃபீஸில் ஒரு ப்ரேயர் நடத்திட்டுருக்கார். அந்த ப்ரேயர் எப்படி நடத்துகிறார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ எங்கள் ஹாஸ்பிட்டல் நடக்கிற மாதிரி ஒரு 6-7 ஊழியக்காரர்கள் வருவாங்க. அவங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு ஷெட்யூல் கொடுத்துருக்காரு. அந்த ஷெட்யூல் படி தான் அனுசேவர் கொடுத்துட்ருக்காரு. நான் அவர்கிட்ட சொன்னேன், ஏப்பா நீ அடுத்து பைபிள் டீச் பண்ண, நீ எவ்வளவோ செய்தி கொடுக்குற,
ஆனா இப்ப நான் சேரணும், பல ஒவ்வொரு அதிகாரத்தை எடுத்து இப்ப நான் உங்களுக்கு பல அதிகாரங்களை நான் பல முடிச்சாச்சு, உங்களுக்கு வெளிப்படுத்துவதில் முடிச்சு கொடுத்துட்டேன். இது போல நீ ஒன்னு எடுத்து இப்ப உங்ககிட்ட ஸ்டடி பைபிள் வச்சிருக்க, நீ டைம் ஸ்பெண்ட் பண்ணி அதை நீ எழுதணும் அப்படின்னு நினைச்சேன். நோ அப்படின்ட்டார். என்னது நோ? பிக் நோ. இதெல்லாம் என்னால் முடியாது. அவர் என்னையோட அதிகமாக படித்தவர். அவர் இங்கிலாண்டில் படித்தார், லோக்கலில் கிடையாது. இங்கிலாந்து தேசத்தில் போய் படித்த தம்பிகிட்ட நான் இந்த விருதுநகரில் கேவிஎஸ்ஆலா ஸ்கூலில் படித்தேன். விருதுநகரில் ஸ்கூலில் காலேஜில் தான் பியூசி படித்தேன். என்னுடைய ஸ்டாண்டர்ட்லாம் ரொம்ப புவராக இருக்கும். என்னுடைய நோட்ஸ் எடுத்தீங்கன்னா அத்தனை ஸ்பெல்லிங் மிஸ்டேக் நீங்கள் பார்க்கலாம். இங்கிலீஷில் அத்தனை ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருக்கும், கிராமட்டிக் மிஸ்டேக்ஸ் இருக்கும். ஆனால் நான் சொல்கிற நபர், அவர் ஃபுல் படிப்பு எல்லாமே யூகேல படிச்சுட்டு இப்போ இங்கே உட்காந்துக்கிட்டு இருக்கார். ஒரு பெரிய ஆஃபீஸ் வச்சுருக்கார், பல மக்கள் அங்கே வேலை பார்க்குறாங்க. காலையில் 7 மணிக்கு ஊழியத்தை ஆரம்பிச்சிருவாங்க. ப்ரேயரோடு தான் அந்த ஆஃபீஸ் ஆரம்பிக்கும். எல்லாம் செய்கிறாரு. ஆனால் நான் சொன்ன உடனே நோ சொல்லிட்டார். எதுக்காக சொல்கிறேன் அப்படின்னா, அந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நோ சொல்ல மாட்டோம். பிதாவுடைய சித்தத்தை செய்ய வந்திருக்கிறார். யோவான் 4:34 எதற்காக அந்த சமாரிய வழியாக போக வேண்டியது இருக்குது அப்படின்னா, அந்த டை டிஐ டிஇஐக்கு விளக்கத்தை நம்ம பார்க்குறோம். இயேசு அவர்களை நோக்கி, நான் என்னை அனுப்பினவருடைய சித்தத்தின்படி செய்து அவருடைய கிரியை முடிப்பதே என்னுடைய போஜனமாக இருக்குது. இது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோடைய ஒரு கன்ஃபர்ம்டு ஒரு வித்திரி. எனக்கு இதுதான் என்னுடைய நோக்கம் அப்படின்னு வச்சுக்கோ. ரைட். 9:4 எதற்காக சமாரியா வழியா போன்றுச்சு? 9:4 பகற்காலம் மட்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னுடைய வாழ்க்கை இந்த பூமியில் இருக்கிறத ரெண்டா டிவிங்க, பகல் காலம் ராக்காலம். பகற்காலம் இருக்கு மட்டும் நான் என்னை அனுப்பினருடைய கிரியைகளை செய்து முடிக்க வேண்டும். இப்ப இருக்குது பகற்காலம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மாமிசத்துல இருக்கிறாரு, சமாரிய வழியாக போகணும், இந்த காரியத்தை சொல்லணும். ஏன்னா அவர் மறித்த பிறகு என்ன ஆயிருந்தானா, ஒருவனு கிரியை செய்ய முடியாத ராக்காலம் வரும். நான் உலகத்தில் இருக்கலே, உலகத்திற்கு ஒளியாக இருக்கிறேன். இப்போ அந்த ஒளி தான் சமாரிய தேசத்து வழியாக போகுது. ஏன்னா அங்கே பாவத்தில் இருக்கிற ஒரு பெண்ணை சந்திக்கிறதுக்காக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கடந்து வருகிறார். 10:16 யோவான் 10:16 இந்த தொழுவத்தில் உள்ள அல்லாமல் வேறே ஆடுகள், இந்த தொழுவுங்கிறது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இஸ்ரேல் தேசத்தில் வளர்க்குற யூதர்களை சொல்ற, யூதர்கள் என்னுடைய ஆடுகள் அப்படின்னு சொல்லிட்டு, இந்த தொழுவத்தில்லாத வேறு ஆடுகளும் எனக்கு உண்டு, அவைகளை நான் கொண்டு வர வேண்டும், அவைகள் என் சத்தத்திற்கு செவி கொடுக்கும், அப்பொழுது ஒரே மந்தையும் ஒரே மேய்ப்பனும். புரியுதாங்க? புறஜாதியார ஆண்டவர் சொல்லுகிறாரு, அந்த இந்த மந்தையில் இல்லாத ஆடுகள் திரும்ப என்ன வர வேண்டும். அதுக்காகத்தான் அந்த சமாரிய வழியாக அவர் போக வேண்டியது இருக்குது. 12:35 அதற்கு இயேசு, இன்னும் கொஞ்ச காலம் ஒளி உங்களிடத்துல இருக்கும். அந்த கொஞ்ச காலம் ஒளி இருக்கும் பொழுது இதா குமாராக இயேசு கிறிஸ்து சொல்றாரு, நீ ஒரு யூதனாகத்தான் அந்த பூமியில பிறந்திருக்கிற, ஆனாலும் என்னுடைய சித்தம் என்னன்னா இந்த தொழுவத்தில வேற ஆடுகள் வரணும், அதற்காக நீ என்ன செய்யணும், சமாரிய வழியாக போகணும், சமாரிய பெண்ணை சந்திக்கணும். அது அன்றைய சித்தம். காரணம் என்னன்னா, இந்த ஒளி கொஞ்ச நாளைக்கு தான் இருக்கும், அந்த ஒளியை அவர் போ இந்த ஒளியாகி இயேசு செஞ்சார், கடந்து போகிறார். ரைட். இப்போ இயேசு பிதாவுடைய சித்தத்தை செய்யத்தான் இந்த பூமிக்கு வந்தார். பிதாவுடைய சித்தம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, யோவான் 6:38 யோவான் 6:38 என் சித்தத்தின்படி அல்ல, என்னை அனுப்பினுடைய சித்தத்தை செய்யும் போய் நான் இந்த மனத்தில் அனுப்பினுடைய சித்தத்தை செய்யறது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, புறஜாதிகாரிக ஒரு கூட்டத்தார் ரட்சிக்கப்படணும், அவர்கள் இயேசுங்கிற மந்தைக்குள்ளே வர வேண்டும். யோவான் 5:30 5:30 யோவான், நான் சுயமாக ஒன்றும் செய்யவில்லை, நான் கேட்கிறதையே நியாயத்திருக்கிறேன், எனக்கு சித்தமானதை தேடாமல் என்னை அனுப்பின பிதாவுடைய சித்தத்திலே நான் தெளிவாக சொல்றேன். எனக்கு பிடிச்ச வாழ்க்கை நான் வாழலைங்க, இதுதான் ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை. இப்படித்தான் இருக்கணும். உங்களுக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ, உங்களுடைய வாழ்க்கை ஆண்டவரோடு உள்ள ஒரு வாழ்க்கையாக இருக்கணும்.
ஒரு பாஸ்டர் அவருடைய செய்தியில் சொல்லும் போது நான் ஒரு செய்தியை கேட்டேன். அவர் வழி நடத்தின ஒரு தம்பி பலர் அவர் வழி நடத்துறாரு. ஒரு பர்டிகுலர் ஒரு 30 வயசில் ஒரு தம்பி, 30-35 வயசில் பையன். அவன் என்ன செய்கிறான், ஒரு நாள் நல்லா குடிச்சிடான். குடிச்சிட்டு இந்த பாஸ்டர்கிட்ட வந்து முழங்கால் படிக்கிட்டு, பாஸ்டர் நான் தெரியாமல் குடிச்சிட்டேன், என்னை நீங்கள் மன்னிக்கணும் அப்படின்னு சொல்லி பாஸ்டர் தெளிவாக சொன்னார், தம்பி நீ கவலையே படாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வசனத்தை அந்த பாஸ்டர் காட்டுகிறார். அது என்ன அப்படின்னு உங்களுக்கு நான் அதை காட்ட போகிறேன். எடுத்துக்கணுமா, கலாத்தியர் எடுத்துக்கணும். கலாத்தியர் இப்படித்தான் இந்த ஓட்டத்தை ஓட வேண்டியது. கலாத்தியர் 6வது அதிகாரம் முதல் வசனத்தில் அந்த தம்பி அழுகையோடு வர்றார், கண்ணீரோடு வர்றார், பாஸ்டர் தெரியாமல் இந்த தவறை நான் செய்துட்டேன் அப்படின்னு சொல்லி. கலாத்தியர் 6வது அதிகாரம் முதல் வசனம், சகோதரரே, ஒருவன் யாதொரு குற்றத்தில் அகப்பட்டால் ஆவிக்குரியவர்களாகிய நீங்கள் சாந்தமுள்ள ஆவியோடு அப்படிப்பட்டவர்களை சீர்படுத்தி நீயும் சோதிக்கப்படாதபடி ஒன்று குறித்து எச்சரிக்கை. இதாங்க ஆண்டவர் கொடுக்குற ஆலோசனை. ஒருவர் வாரத்தை ஒருவர் சுமந்து இப்படியே கிறிஸ்துவனுடைய பிரமாணத்தை நிகழ்ந்து நீயும் சோதிக்கப்படாதபடி எச்சரிக்கை. ஒரு நடந்த சம்பவத்தை உங்களுக்கு நான் சொல்றேன். ஒரு டாக்டர், ரட்சிக்கப்பட்டு பெந்தேகோஸ்த சபைக்கு போகிற ஒரு டாக்டர், அவர் பாவத்தில் விழுந்துட்டார். விழுந்து அதுலேருந்து அவர் வெளியிலேயே வர முடியல. அவர் ஒரு டாப்பர், அவர் விருதுநகர் ஜிஹெச்சில் டாக்டராக வந்து சேர்ந்தார். அவர் அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா நிறைய சைக்காட்ரிக் மாத்திரைகளாக முழுங்கி 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 அப்படி ஒரு அவருக்கு பல சவுண்டுகள்லாம் கேட்குமா. அவருக்கு டயக்னோஸ் பண்ணாங்க சிசோஃபெனிக் அப்படின்ற ஒரு நோய். ஒரு நாள் அவருக்கு என்ன வந்துச்சுன்னா ஒரு விக்கலும் ஏப்பமும் வர ஆரம்பிச்சிது. நல்ல கேட்டு விக்கலும் ஏப்பம். இப்போ அந்த காலத்தில் நான் மத்தியானம் பைபிள் ஸ்டடி என் ரூமில் வச்சு நடத்துவேன். என் தம்பி அந்த டாக்டரை அனுப்புனார். அவர்கிட்ட கேட்டார், நான் உங்களுக்கு பேண்டின்ங்கிற ஒரு இன்ஜெக்ஷன் போட்டாவா, இல்லைன்னா எங்கள் அண்ணன் ப்ரேயர் நடத்துகிறா அங்கே போகிறேங்க, நான் ப்ரேயருக்கு போகிறேன் அப்படின்னு வந்துட்டார். எதுக்காக சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ நம்ம பார்க்குற ஒரு சமாரிய ஸ்திரீ ஒரு பலவீனமான பெண், அவள் பாவத்தில் கிடக்கிறா, ஆண்டவர் அவளை தள்ளிவிடலை, எப்படி அவளை நேசிக்கிறார், அந்த இயேசு இன்னைக்கும் நேசிக்கிறார் எல்லாம் சொல்கிறது தான் சம்பவத்தை சொல்கிறேன். அந்த டாக்டர் ரொம்ப சோகத்தோடு வந்தார் என் ரூமுக்கு. விக்கல் இருக்குது, ஏப்பம் இருக்குது, அவருங்க அம்மா அப்பாலாம் வேறு இடத்துல இருக்காங்க, அதனால் பாட்டி தான் அவர் கூட இருக்காங்க. இந்த பாட்டி அம்மா கூட வந்துச்சு. அந்த அம்மா சொல்லுது, பாட்டியுடைய புருஷன், அதாவது இந்த டாக்டருடைய தாத்தா இதே மாதிரி தான் இறந்தாராம். விக்கலும் ஏப்பத்தோடு அந்த ஏக்கம் விக்கல் ஏப்பம் இந்த ரெண்டும் வந்துகிட்டே இருந்துச்சு, இறந்துட்டார். அதே இது இவருக்கு வந்துருச்சு. இவர் என்ன முடிவு பண்ணிட்டாரு, இன்னைக்கு கொஞ்ச நேரத்தில் நம்ம வாழ்க்கை முடிய போகுது. நான் சொன்னேன் டாக்டர் உங்களுக்காக ஜோம் பண்ணட்டா அப்படின்னு கேட்டேன். நீங்கள்லாம் ஜோம் பண்ணால் வேஸ்ட்டு டாக்டர். எனக்கு பெந்தேகோஸ்தில் நான் மெம்பர், பெந்தேகோஸ்த சபையில் யார் யாரெல்லாம் டாப் பாஸ்டர்ஸ் இருக்காங்களோ அத்தனை பேர் எனக்கு ஜோம் பண்ணாங்க, ஆனால் முடியலை கூட எனக்கு சரியாகலை அப்படின்னு சொல்லிட்டார். சரி, எங்கள் ஹாஸ்பிட்டலில் அவர் அட்மிட் ஆனார். எல்லாருக்கும் தெரியும், மரியாளுக்கு தெரியும், எல்லாருக்கும் தெரியும், நான் பேர் சொல்லலை ஆனால் எல்லாருக்கும் தெரியும். அப்படி சோகமாக இருப்பார் எப்போவுமே. நான் ஒரு நாள் சொன்னேன், டாக்டர் நீங்கள் ஜிஹெச்சுக்கு போகணும்ல, நீங்கள் ஆஸ்பத்திரிக்கு போகலாம்ல அப்படின்ட்டு. என்னால் நடக்க முடியலை டாக்டர் அப்படின்னா. நான் சொன்னேன், காலைல பல் தேய்ச்சிங்களான்னு கேட்டேன். தேய்ச்சேன். பாத்ரூம் போனீங்களா? அப்போ இந்த பலனுடைய நீங்கள் ஆஸ்பத்திரிக்கு போங்க, போணுங்கிறீங்களா அப்படின்னாரு. கட்டாயம் போனோம்ட்டு. ஒரு ஆட்டோ கூட்டணும், அவர் பேண்ட் ஷர்ட்லாம் போடுற உட்கார வச்சாச்சு. போயிட்டார், போய் எல்லா பேஷண்ட்டையும் பார்த்தார். பார்த்துட்டு என்கிட்ட வரும்போது ஒரு ஸ்டெத்தோஸ்கோப்பை கொண்டாடுற, புத்து ஸ்டெத்தோஸ்கோப். அவர் என்கிட்ட கொடுத்து, சார் இதை ஜோம் பண்ணி கொடுங்க சார் அப்படின்னா. நான் கேட்டேன், இது புது வழக்கமாக இருக்குது, ஸ்டெத்தோஸ்கோப்பை ஜோம் பண்ணி கொடுக்க சொல்கிறீங்க, இதெல்லாம் இந்த கத்தோலிக்கில் தான் மக்கள் செய்வாங்க, பைபிளை கொண்டு போய் பாஸ்டர் கொடுப்பாங்க, அவர் ஜோம் பண்ணி கொடுப்பாங்க. அது சொல்ல உங்களுக்கு தெரியாது டாக்டர், எனக்கு பெட்டி ரெடி ஆயிடுச்சு, நான் அடக்கம் பண்ணப்படுறதுக்கு ரெடியாகி பெட்டி ரெடி ஆயிடுச்சு. நான் என்னுடைய பைபிள், என்னுடைய புக்ஸு, ஸ்டெத்தோஸ்கோப்பு, மெடிக்கல் புக்ஸ் எல்லாத்தையும் தூரத்துக்கு போட்டுச்சு. என்கிட்ட எதுவுமே கிடையாது, நம்ம தான் கல்லறைக்கு பார்ப்போறோம், என்ன மாதிரி இதெல்லாம் இருக்குது அப்படின்னு தூரப்பட்டேன். ஆனால் இப்போ என் ஒரு நம்பிக்கை வந்துருச்சு, இப்போ நானும் உயிரோட வாழலாங்கிற நம்பிக்கை வந்துருச்சு. அதனால் போய் ஒரு ஸ்டெத்தோஸ்கோப் வாங்கிட்டு வந்தேன், இதில் நான் ஓபி பார்க்க முடியாது, ஜோம் பண்ணி கொடுங்க. நான் ஜோம் பண்ணி கொடுத்தேன் அவருக்கு. பிறகு கொஞ்ச நாள் டோட்டலாக நல்லாயிட்டார். அப்புறம் அவருக்கு திருமணம் நடந்துச்சு.
திருமணத்தன்னைக்கு சாத்தானுடைய சோதனை எப்படி இருந்துச்சுன்னு சொல்றீங்க. ஒரு பாஸ்டர் அவருக்கு திருமணம் நடத்துறதுக்கு அருப்புக்கோட்டையில் கல்யாணம், நாங்கெல்லாம் போயிருக்கோம். கருத்து பேசிக்கிட்டே இருக்கும்போது அந்த டாக்டர் சொன்னார், இந்த பாஸ்டருக்கு சுகர் இருக்குங்கிறத என்கிட்ட சொன்னார். அது என் காதில் விழுந்துச்சு, ஆனால் வேகாக கேட்டுச்சு. ப்ரேயர் நடத்துறதுக்கு இன்னும் கொஞ்ச நேரத்தில் ஒரு நேரத்தில் கல்யாணம் நடக்க போகுது. கல்யாணம் நடக்கிறதுக்கு அந்த பாஸ்டர் ரெடியாக இருக்காரு, எல்லாரும் உட்காந்துருக்காங்க. திடீர்னு பாஸ்டர், எனக்கு தலை சுற்றுது, எனக்கு மயக்கம் வருது, எனக்கு தலை சுற்றுது, மயக்கம் வருதுன்னு அப்படியே தலை சுற்றுது அவர். எனக்கு உடனே புரிஞ்சுக்கிடுச்சு, ஓ இருக்கு ஹைப்போகிளைசீமியா போகிறாரு அப்படின்ட்டு. உடனே அங்கே பக்கத்தில் ஒரு கூல்ட்ரிங்க் இருந்துச்சு, அதை ஒரு கிளாஸில் ஊற்றி பாஸ்டர் இதை குடிங்க அப்படின்னு சொன்னேன். எனக்கு சுகர் இருக்குது, இதை கொடுக்குறீங்க அப்படின்னாரு. சுகர் குறையுது பாஸ்டர், குடிங்க சரியாக போயிடும் அப்படின்னு கடகடன்னு குடித்தார். கரெக்டாக ஒரு நிமிஷத்தில் நல்லாயிட்டேன், நான் திருமணத்தை நடத்துகிறேன் அப்படின்ட்டு. நீங்கள் அதை கடைசி நேரம் வர சாத்த விட மாட்டேங்கிறேன். ஆனால் அதுலேயும் ஆண்டவர் உதவி செய்தார். பிறகு அவருக்கு ரெண்டு பசங்க இப்போ இருக்காங்க, கல்யாணம் ஆகி ரெண்டு பசங்க இருக்காங்க. இப்போ நல்லா ஆசீர்வாதமாக இருக்கார். எதுக்காக சொல்லேன்னா, இங்கே யோவா 4வது அதிகாரத்தில் இப்படிப்பட்ட எல்லாராலும் மறக்கப்பட்ட தள்ளப்பட்ட ஒரு பெண் இருக்கா, அந்த பெண்ணை பார்க்கறதுக்கு தான் ஆண்டவர் போய்க்கிறார். 5வது வசனத்தை பார்க்க போகிறோம். யாக்கோபு தன் குமாரனாகிய யோசேப்புக்கு கொடுத்த நிலத்திற்கு அருகே இருந்த சமாரியாவில் உள்ள சீகர் எனப்பட்ட ஊர். சீகரை கொடுத்த சமாரியா கொடுத்து நான் உங்களுக்கு வசனம் காமிச்சிட்டு திரும்ப பார்க்கறாங்க. 1 ராஜாக்கள் எடுத்துக்கொள்வோம், பார்த்த வசனம் தான் திரும்பவும் பார்த்துக்கணும். 1 ராஜாக்கள் 16:24 1 ராஜாக்கள். பின்பு சேமேரின் கையில் இருந்து சமாரியா மலையை 2 தாலந்து வெள்ளிக்கு வாங்கி அந்த மலையின் மேல் ஒரு பட்டணத்தை கட்டி அந்த மலையில் உள்ள எஜமானா இருந்த சேமேரனுடைய பேரின்படியே சமாரியா என்று பெயரை தாய்த்தார்கள். இதுதான் பேக்ரவுண்ட், இதான் சமாரியா எப்படி வந்தது இவருடைய கரத்துக்கு கிடைச்சது. அப்போ இதில் சீகர் உள்ள ஊர், இதில் ஊரை பேர்த்து போட்டிருக்கு நமக்கு. ஆறாவசனம், அங்கே யாக்கோபனுடைய கிணறு இருந்தது. சரி, 5வது வசனம், சமாரியில் உள்ள சீகர் எனப்பட்ட ஊருக்கு. சீகர், இந்த சமாரியாக்கு ஒரு பெரிய பட்டணம், அதனுடைய ஒரு ஊருக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வருகிறார். இந்த சீகருக்கு இங்கிலீஷ்ல என்ன கொடுத்துருக்கோம்னா SYCHAR, சீகர். இன்னைக்கு அதனுடைய லேட்டஸ்ட் பேர் என்ன அப்படின்னு ஆஸ்கார், ஆஸ்கார் ASKAR நெட்டில் போட்டவர், ASKAR இன்னைக்கு மாடர்ன் அப்படி இருக்கு. இப்போ சேம் ரெப்போர்ட் உங்களுக்கு நான் காமிச்சிட்டேன். இப்போ நம்ம அடுத்த வசனத்துக்குள்ளே போகிறோம். 6 மணி நேரமாக இருந்தது. 6வது வசனம், அங்கே யாக்கோபனுடைய கிணறு இருந்தது. இயேசு பிரயாணப்பட்டதுனாலே களைப்படைந்தவராய் அந்த கிணற்று அருகே உட்கார்ந்தார். அப்பொழுது ஏறக்குறைய 6 மணி வேறையாக இருந்தது. 6th hour, இது என்ன, இந்த டைம் எப்படி நம்ம கால்குலேட் பண்ணணும்னா, சன் ரைஸ் ஆகுது பார்த்தீங்களா, சூரியன் உதயமாகுது, அப்போ 1 மணிங்கிறாரு. அந்த நேரத்தோடு நீங்கள் கணக்கு போடும்போது 6 மணி சேர்க்கணும். அதாவது சூரியன் உதயமாகுது 1, அப்படி சேர்த்தான்னா 6 ஆட் பண்ணிங்கன்னா 12 மணி நேரம். மத்தியானம் 12 மணி நேரத்தில் தான் இங்கே வர்றார். இந்த 12 மணி நேரங்கிறத நம்ம எப்படி பார்க்கலாம்னா, யோவான் 8:46 இந்த இடத்துக்கு வருகிற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எப்படிப்பட்ட நபர் அப்படின்னு காட்டும். இப்போ நம்ம பார்க்க போகிறது ஒரு பாவியான ஒரு பெண்ணை பார்க்க போகிற, வர்றவர் யார்னா ஒரு பரிசுத்தமானவர். அவர் என்ன கேட்குறார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, வசந்த கவனமாக நீங்கள் கேட்கணும். யோவான் 8:46, என்னிடத்திலே பாவம் உண்டு என்று உங்களில் யார் என்னை குற்றப்படுத்த கூடும் அப்படிங்கிறார். என்னிடத்திலே பாவம் உண்டு என்று யார் என்னை குற்றப்படும், அப்படிப்பட்ட பரிசுத்தமான ஒரு கடவுள் தான் வர்றார். நம்பர் 1. 2வது வசனத்தை உங்களுக்கு வாசிக்கிறேன். இந்த சந்திக்க வருகிறவர் யாருன்னா, நீங்க நினைக்கிறாப்புல ஒரு சாதாரண நபர் கிடையாது. 2 கொரிந்தியர் 5:21 பார்க்குறோம். 2 கொரிந்தியர் 5:21, இந்த சமாரிய பெண்ணை சந்திக்க வருகிறவர்
பாவம் அறியாத அவரை நமக்கு பாவம் அறியாத நபர் பாவம் என்னிடத்திலே பாவம் உண்டு என்று உங்களை தியானம் சொல்லணும். அது ஒன்று, பாவம் அறியாதவர் அப்படின்னா அவருக்கு பாவத்தை தெரியாது, அது ஒரு அப்படிப்பட்டவர் தான் வருகிறார். மூணாவதாக ஒரு காரியத்தை காட்டுறேன், 1 பேதுரு 2:22, 1 பேதுரு 2:22 சந்திக்க வருகிறார் யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவர் பாவம் செய்யவில்லை. மூன்று காரியங்கள், என்னிடத்திலே பாவம் உண்டு உங்களால் சொல்ல முடியுமா? ஃபர்ஸ்ட் கேட்கணும். ரெண்டாவது, பாவம் அறியாத அவர் நமக்காக பாவம் ஆகிறார். மூணாவது, அவர் பாவம் செய்யவில்லை. மூன்று ஆங்கிளையும், உள்ளே இல்லை, தெரியாது, செய்யல. நமக்கு உள்ள இருக்கு, பாவம் செய்கிறோம், பாவம் என்னன்னு நமக்கு பச்சை தண்ணி போல் நமக்கு செய்ய தெரியும். இதுதான் அவருக்கு நமக்குள்ள வித்தியாசம். அப்படிப்பட்ட ஒரு நபர் தான் இந்த பெண்ணை பார்க்க வருகிறார். சரி, இந்த நேரத்தில் சீஷர்களை அனுப்பிடுறார். 7வது வசனம், அப்படி சீஷர்கள் போஜன பதார்த்தம் கொள்ளும்படி ஊருக்குள்ளே போயிருந்தார்கள். இது என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டிங்கன்னா, அநேக வீட்டில் பார்த்தீங்கன்னா அவங்க வெளியில் வாங்கி சாப்பிட மாட்டாங்க. ஏன் வெளியில் வாங்கி சாப்பிட மாட்டாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, அது அசுத்தம், அது ஹைஜீனிக்கு ஒன்று, இன்னொன்று புறஜாதி அப்படியே கையிலேருந்து சாப்பிட மாட்டாங்க. எங்கள் ஹாஸ்பிட்டலில் ஒரு பொண்ணு இருக்கா, அவள் ஸோ கால்டு பெரிய ஒரு காஸ்ட்டை சேர்ந்த பொண்ணு. இந்த லோ காஸ்ட்லேருந்து யாராவது கல்யாணத்துக்கு கூப்பிட்டு வந்தாங்கன்னா இவள் வருவா, முயல் இதுட்டு அப்படியே போயிடுவா, சாப்பிட மாட்டான். நான் அடிக்கடி சொல்லுவேன், ஏம்மா நாங்கள்லாம் அப்படி கிடையாதுங்க, நாங்கள் அடிப்படி போட்டு முன்னாடி போய் உட்காந்துருவோம். அதுவும் சில ரொம்ப லோ காஸ்ட்லேருந்து எங்களை கூப்பிடுவாங்க, இங்கேயே கேட்பாங்க, சார் சாப்பிடுவீங்களா சார், ஐயா சாப்பிடாம அனுப்ப போகிற ஐடியா இருக்கா உனக்கு அப்படின்ட்டு போய் உண்ணான்னு தம்பி அண்ணன் எல்லாம் போய் உட்காந்துருவோம். உட்காந்து நல்லா நான்வெஜ் கொடுப்பாங்களா, அடித்து மாட்ட மாட்டின மாட்டோம். அவங்க முகத்தில் இருக்க சந்தோஷத்தை பார்ப்போம். டாக்டர் எங்கள் வீட்டு கல்யாணத்துக்கு வந்து நினைச்சாரு சாப்பிட்றாருட்டு. அந்த மாதிரி இப்போ இவங்க உள்ளே போகிறது எங்கே போகிறாங்க அப்படின்னா, சமாரியா பட்டணத்துக்குள்ளே போகணும். இவங்க நிறையா காரியங்களை வாங்க முடியாது, ஏன்னா அவங்க அசுத்தமான ஒரு சில காரியங்கள் அவங்கள்ட்ட இருக்கும். அதனால் செலக்ட் பண்ணி தான் அவங்க என்ன செய்யணும், வாங்கணும். அதற்காக சீசர்ல எங்கே போயிருக்காங்க, சமாரியா பட்டணத்துக்குள்ளே போயிட்டாங்க. அவருடைய சீசர்கள் போஜன பதார்த்தங்கள் கொள்ளும்படி ஊருக்குள்ளே போயிருந்தார்கள். 8வது வசனம், அப்பொழுது சமாரியா நாட்டவளாகிய ஒரு ஸ்திரீ தண்ணீர் மொண்டு கொள்ள வந்தால் இயேசு அவளை நோக்கி தாகத்துக்கு தா என்றார். அதாங்க ஒரு கீ வார்த்தை, தாகத்துக்கு தா என்றார். இந்த தாகத்துக்கு தா என்று கேட்கிறவர் யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீரூற்றுகளை உண்டாக்கினார், தண்ணீர்களை உண்டாக்கினார், சமுத்திரத்தை உண்டாக்கினார். உண்டாக்கினவருக்கு இப்போ என்ன இருக்கு, ஒரு தாகம். இவர் மறிக்கும் பொழுதுங்க கேட்கிறார், தாகமாக இருக்கிறேன்னு சொல்லி உழைத்த ஆரம்பிக்கும் போதும் தாகமாக இருக்கிறேங்கிறவர். இது என்ன தாகம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, யோ இவர்களெல்லாம் நரகத்தில் அழிந்து போகிறார்களே அப்படின்னு சொல்லி. இது பாருங்கள், 6 மணி வேலையாக இருந்தது. அப்போ ஒரு 12 மணிக்கு இந்த பெண் தண்ணீர் கொண்டு வர்றோம். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பெண்கள் தான் தண்ணி எடுக்க போவாங்க. வசனத்தில் உங்களுக்கு நான் காட்டப்போகிறேன். ஆதியாகமம் 24:16 வாசிக்கும். ஆதியாகமம் 24:16 இங்கே நம்ம பார்க்குறோம். ரெபேக்கா 15வது வசனத்தை வாசிக்கும். நாகேரின் மனைவி மில்காலுடைய குமார்னாக இருந்த பெத்தேவிலுக்கு பிறந்த ரெபேக்கால் குடத்தை தோளில் மேல் வைத்து கொண்டு புறப்பட்டு வந்தார். அந்த பெண் மகா ரூபவதியும் புருஷனை அறியாத கண்ணியுமாக இருந்தால் அவள் துறவிலே இறங்கி தன் குடத்தை நிரப்பிக்கொண்டு வந்தார். அப்போ யூத பெண்கள் இந்த மாதிரி வந்து நினைச்சாங்க, தண்ணீர் எடுத்துகிட்டு போகிறது அவங்களுடைய வழக்கம். சரி, இந்த கலாச்சாரத்தின்படி நினைச்சாங்க, இந்த பெண் வந்து தண்ணி எடுப்பார், தாகத்துக்கு தா என்று கேட்குறார். அப்போ இந்த பெண்ணை வேதம் எப்படி சொல்லுகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, எடுத்துக்கொள்வோமா, லூக்கா எடுத்துக்கொள்வோம். 7வது அதிகாரம் லூக்கா 7:37. அப்பொழுது அந்த ஊரில் இருந்த பாவியாகிய ஒரு ஸ்திரீ, இவங்களுக்கெல்லாம் பேர் வந்து பாவியாகிய ஒரு ஸ்திரீ, அவர் பரிசேயரின் வீட்டிலே பந்தி இருக்கிறதை அறிந்து. அப்போ இங்கே ஒரு பெண் வர்றா, இவ ஒரு பாவியான ஸ்திரீ,
ஆனா அதே நேரத்துல ஆண்டவர் சந்திக்க போகிறார் அந்த பெண்ணும் பாவியாக ஸ்திரீ. ரைட், தாகத்துக்கு தாயின்றார். 9வது வசனத்தை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். யூதர்கள் சமாரியாவோட சம்பந்தம் கலவாதபடினாலே சமாரிய ஸ்திரீ அவரை நோக்கி, யூதனாயிருக்க சமாரிய ஸ்திரீயாக்கிய என்னிடத்திலே தாகத்திற்கு தா என்று எப்படி கேட்டாங்க. லாஜிக் பேசுறாங்க. கலவாத இருக்க அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இப்ப நான் ஏற்கனவே உங்களுக்கு சொன்னேன், ஒரு ஸ்டாஃப் எங்கள்கிட்ட வேலை பார்க்குறான், அவன் எல்லா பேஷண்ட்டுக்கும் ட்ரெஸ்ஸிங் பண்ணுவான், எங்களுக்கு கூட நிற்பா, எல்லா காரியம் தைச்சுவான், அதுல எதுவுமே வித்தியாசம் பார்க்க மாட்டான், அந்த அளவு அவளுக்கு டெடிக்கேட்டடா வேலை பார்ப்பான். ஆனா சாப்பிட கூப்பிட்டா மட்டும் நோ. ஏன்னா நீங்கள்லாம் யாரு? லோ, நாங்க ஹை. இப்படி ஒரு வேறுபாடு இன்னைக்கு இருக்கு, எனக்கு இருக்கு, இன்றைக்கு இருக்கு. ஆனால் அன்னைக்கு 2000 வருஷத்துக்கு முன்னாடி யூதர்கள் வந்து ஒரு செப்பரேட்டான ஒரு ரேஸ். அப்போ இவங்க என்ன செய்ய மாட்டாங்க? சம்பந்தம் கலவ மாட்டார்கள். இந்த சம்பந்தம் கலவாத குறித்து நம்ம ஒரு வசனத்தை பார்த்துட்டு இந்த செய்தியை முடிக்கப்படும். எடுத்துக்கலாமா? அப்போஸ்தலர் 10வது அதிகாரம் 11வது வசனத்தை வாசிக்கணும். 10:11 முதல் உங்களுக்கு பேக்ரவுண்ட் சொல்லிடுறேன். பேதுரு அங்கே இருக்கார், அவர் ஜபம் பண்ணி கொண்டிருக்கிறார். ஜபம் பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு துப்பட்டா வானத்திலிருந்து இறங்கி வருது. அது எல்லா மிருகங்களும் இருக்குது, சுத்த மிருகம் அசுத்த மிருகம் எல்லாம் இருக்குது. பத்தாவது அதிகாரம் 11, அதுவும் இல்லாமல் பேதுருவே எழுந்துரு அடித்து புசி என்று சத்தது. அதற்கு பேதுரு, அப்படியெல்லாம் ஆண்டவரே, தீட்டும் அசுத்தமாக நான் புசித்தது இல்லைங்கிறது. தேவன் சுத்தமாக இருக்கிறது, இது சுத்தமாக இருக்கு. இது ஒரு உவமையாக நம்ம பார்க்குறோம். அதனுடைய ஃபேக்ட் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, பேதுருக்கு வெளிப்பாடு கிடைச்சிருச்சு. 10:28 வசனம் புரிஞ்சிருச்சு பேதுருக்கு. அவர்களை நோக்கி, அந்நிய ஜாதியர்களோடு கலந்து அவனத்தில் போக்குவரத்தாக இருக்கிறது யூதருக்கு விளக்கப்பட்டிருக்கிறது நீங்கள் அறிந்திருக்கிறீர்களே. அப்படி இருந்தும் எந்த மனுஷனையும் தீட்டென்றும் அசுத்தம் என்று நான் சொல்லாதபடிக்கு தேவன் எனக்கு காமித்தார். புரிஞ்சுக்கிட்டாங்க. அப்போ துப்பட்டாலேருந்து இறங்கி வருது, ஊரும் பிராணி இருக்குது. உபாகமம் 11வது அதிகாரத்தில் ஒரு யூதன் எதை சாப்பிடணும் எதை சாப்பிடணும் ஒரு பெரிய லிஸ்ட் இருக்குது. ஆனால் ஆண்டவர் சொல்லிட்டாரு, அதை ஒரு உரிமையாக காட்டுறாரு. ஆனால் நீ என்ன செய்யணும்? எல்லாத்தையும் போய் சுவிசேஷத்தை சொல்லணுங்கிறார். ஆகையால் நீங்கள் என்னை அழைப்பித்த பொழுது நான் எதிர் பேசாமல் வந்தேன். இப்பொழுதும் என்ன காரியத்திற்காக என்னை அழைப்பித்து, என்ன காரியத்துக்கு அழைப்பித்திருக்க? சுவிசேஷத்தை சொல்லணும், ஆண்டவர் கொடுத்து சொல்லணும். அதுக்கத்தான் இப்போ பிரசங்கத்தை ஆரம்பிச்சிட்டார். சரியா? 10வது அதிகாரம் 43 வசனம், அவர் விசுவாசிக்கிறவன் எவனோ அவருடைய 44 பாவ மன்னிப்பை பெறுவான் என்று தீர்க்கதரிசன் அவன் குறித்து சொல்லியிருக்கார். இந்த வார்த்தைகளை பேத சொல்லிக் கொண்டிருக்கலே வசனத்தை கேட்டவர்கள் யாவர் மேலும் பரிசுத்த ஆவியானவர் இறங்கினார். என்ன ஆச்சரியம் கேட்டீங்கன்னா, இந்த பேதருக்கு உள்ள வந்து, நான் ஒரு யூதன், இவங்கெல்லாம் புரஜாதியார், ஆண்டவருக்கு தரிசனத்தை காட்டிட்டாரு, நான் வரணும், வேற வழி இல்லை, நோ ஆப்ஷன், வந்துட்டேன். பிரசங்கம் போய்கிட்டே இருக்குது போய்கிட்டே இருக்குது. இவங்களுக்கு அபிஷேகம் வேணும்னு தெரியும். அபிஷேகம் வேணும்னா தலையில் கை வச்சு அவர் ஜெபம் பண்ணணும். ஆனால் அதுக்கு முன்னாடி ஆவியினர் பார்த்தாரு, இவன் பிரசங்கத்தை நிப்பாட்ட மாட்டான் அப்படின்ட்டு அவரே தாராளம் இறங்கிட்டார். இறங்கின உடனே 45, அவர்கள் பல பாஷைகளை பேசுகிறதையும் தேவனை புகழ்கிறதையும் பேதுரோடு கூட வந்திருந்த விருத்த சேதனம் உள்ள விசுவாசிகள் கேட்டப்படுது. அப்போ இவர் கூட சில யூதர்களோடு வந்திருக்கிறார். இந்த அப்போஸ்தலர் எழுதுறது யாருன்னா, லூக்கா எழுதுறார். லூக்கா யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவர் புரஜாதியார். இந்த புரஜாதியார் யூதனை பார்த்து எப்படி சொல்லுகிறார்னா, ஒரு கிண்டலாக சொல்கிறாரு. விருத்த சேதனம் உள்ள யூதனை போடலாம்ல, யூதனை போட மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்குள்ள அது ஒரு எப்பவுமே அது ஒரு கேப் இருந்துகிட்டே இருக்கும். அப்பொழுது பேதுரு, நம்மை போல பரிசுத்தாவிகள் கர்த்தருடைய நாமத்தை கேட்டவர்களுக்கு ஞானசனம் கொடுத்தாரு. இதெல்லாம் எதுக்காக நம்ம பார்க்குறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இவ்வளவு தூரத்துக்கு அவங்களுக்குள்ள ஒரு செப்பரேஷன் இருக்குது. ஆனால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அதெல்லாம் பார்க்காம நேரம் என்ன செஞ்சிட்டாரு? வந்துட்டார். ஜெபிச்ச முடிப்போமா? மகா இரக்கமும் கிருபையும் உள்ள பிதாவே, துதிக்கிறோம் ஐயா. ஒரு பாவியான ஸ்திரியை சந்திப்பதற்காக பரலோகத்தின் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பூமிக்கு வந்தது. கலைப்படைந்தவராக 12 மணி நேரத்தில் ஐயா உட்கார்ந்து, அதற்காக நன்றி. எங்களை சந்திக்க வந்தீர் ஐயா, என்ன இல்லாமல் உங்களால் எதுவும் செய்ய முடியாது என்று சொன்னீங்களே, அதற்காக நன்றி. பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே ஆசீர்வதிக்கிறேன். பரிசுத்த இரத்தப்பட்ட எங்களை மூடி மறைத்து காத்துக்கொள்ளுங்கப்பா. இயேசுவே நாமத்தினால் சபங்களுக்கு இதாகவே ஆமென்.